ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. வெல்கம் டு சுபாஸ் கிச்சன். என்ன அனைவரும் நலமாக இருக்கீங்களா? நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நலமாக இருக்கேன், ஆனால் கொஞ்சம் டல்லாக இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து ஒரு லேசி டே வ்ளாக் தான் இது. அதனால் இன்றைக்கி கோலமோ சின்ன கோலமோ ஒரு கோலம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு சட்னியெல்லாம் அரைக்கிறதுக்கு எந்த ஒரு மூடும் இல்லை, அதனால் இட்லி பொடி வச்சுட்டு வெறும் இட்லியை வச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. மத்தியானம் லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப ஸ்வீட் கார்ன் இருந்தது, வாங்கி வச்சது. ஸோ அதை போட்டு ஒரு புலவு டைப்பில், ஒரு தக்காளி சாதம் மாதிரி, இல்லாட்டினா ஒரு பிரியாணி டைப்பில், இப்படி ஏதோ ஒன்று எனக்கு இன்றைக்கி மைண்டுக்கு இதுதான் தோணுது அந்த மாதிரி ஒரு டைப்பில் ஒரு சாதம் செய்ய போகிறோம். ஒரே சாதமாக ஒன் பாட் ரைஸ் மாதிரி குக்கரில் ஏற்றி இறக்கிற போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு காம்பினேஷனாக தொட்டுக்கிறதுக்கு அஃப்கோர்ஸ் ஆனியன் ரைத்தா நல்லாயிருக்கும், அதனால் அது ஒன்று. இந்த மாதிரி தான் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு அவுட் ஆஃப் மூட் அப்படின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு டே. இன்றைக்கி எந்த ஒரு வேலையுமே செய்கிறதுக்கு ஒரு லேசினஸ்ஸாக இருக்குது, அதனால தான். ஸோ இப்போ வாங்க, இந்த லேசி டே வ்ளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டு இட்லி, சாஃப்ட் சாஃப்ட் இட்லிஸ் வித் இட்லி பொடி அண்டு நல்லெண்ணெய், அப்படி ஒரு சூப்பர்பான காம்பினேஷனில் பிரேக்ஃபஸ்ட் ரெடி ஃப்ரம் சுபாஸ் கிச்சன். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு நம்ம வந்து இந்த ஸ்வீட் கார்ன் போட்டு தக்காளி சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தக்காளி ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி,
ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இது வந்து கொஞ்சம் ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, 2 கல்பாசி இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய், கல்லுப்பு, இதில் வந்து இஞ்சியும் பூண்டையும் நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது கூட இந்த தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுடலாம். இப்போ அது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், இந்த கொத்தமல்லி, இது எல்லாமே சேர்த்துடலாம். இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சதை எடுத்து போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த தக்காளியை சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிருச்சு. அது கூட நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். நான் சும்மா வீட்டில் இருந்ததை சேர்த்துருக்கேன். ஃப்ரீசரில் இருந்தது அதை சேர்த்துருக்கேன். இதுவும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது கூட நம்ம இந்த ரைஸ் சேர்த்துடலாம். நான் சும்மா வீட்டில் நம்ம சாப்பிட வச்சுருக்க அரிசியே போட்டிருக்கேன். அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ 1:2 அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கிண்டி விட்டுடலாம். 1 கொதி வந்தோன்னா நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது. ஒருக்கா நல்லா இதை கிண்டி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு 1 விசில் வந்தோடனே ஸ்லிம் பண்ணி 5 மினிட்ஸ் வச்சு எடுத்தால் சாதம் ரெடி ஆகிடும். பாருங்க, ஓப்பன் பண்ணியாச்சு. சாதம் நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் நம்ம வந்து கிண்டிக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. டொமேட்டோ அண்டு ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னைக்கு லஞ்ச் டொமேட்டோ அண்டு ஸ்வீட் கார்ன் புலாவ், பிரியாணி, தக்காளி சாதம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. நான் எல்லாம் கம்பைண்டாக இருக்க மாதிரி ஒன்று செஞ்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காய பச்சடி, அப்புறம் கொஞ்சம் வத்தல், முறுக்கு வத்தல், இது வந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால தான். ஸோ சாப்பிட்லாம் வாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு 1 புலாவ், 1 பாட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு தோணின மாதிரி செஞ்சுருக்கேன். இதுக்கு இப்படி தான் அப்படி தான்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி 1 அவுட் ஆஃப் மூடில் செஞ்சதுனால என்னமோ ஒன்று, ஆனால் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது மட்டும் என்னால் சொல்ல முடியும், ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுபாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.